மருந்த சாப்பிடு, தண்ணி குடி, ஒழுங்கு எழுந்திருக்காம பேசாம படுத்துக்க. எங்கிருந்தோ அனாதையா வந்த என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியப்பா? எங்கிருந்தோ வந்தானாதே என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியே? நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருமா? சமையலை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ரெடி, தாளிப்பு மட்டும்தான் பாக்கி. வாசனை வரும். சமையல் பெருசா இப்படி ரொம்ப பீத்திக்கிறாள். அரிசிய தடியில போட்டா சோறு, பருப்பு தடியில போட்டா சாம்பார், பிய தடியில போட்டா ரசம், தயிர தடியில போட்டா மோரு. பெருசா இதுகிட்டு வெட்டி சமையலை பத்தி ஆனா அவனா தெரியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ? ஒரு கரண்டி உப்பு போதுமா? ஒரு கரண்டி போடுவோம். அடடே, என்ன பாட்டி, இன்னும் உடம்பு சரியாகலையா? அப்படியே தான் இருக்கு. அப்ப நான் போய் சமைக்கட்டுமா? வேண்டாமா, உன் மாமா சமைக்குது. மாமா சமைக்கிறாரா? பழவாடி ஒரு கரண்டி. ஒரு கரண்டி போதுமா? அப்புறம் உப்பு சப்பு இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம்? ஐயா பாண்டியா, என்ன ஏயா சாம்பார்ல மிளகா பொடியை நிறைய போட்டியா? காரம் போட்டேன். மீனாச்சு சாப்பிட மாட்டாப்பா காரம். என்ன கொஞ்சம் கருப்பட்டி போட்டா போகுது? கருப்பட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா? சாம்பார். ஐயா நீ பேசாம இரு, கௌரிய கூட்டி சமைக்க சொல்றேன். எவ்வளவு வேணாம், எவ்வளவு தேவை எனக்கு தேவையில்லை. நானே சமைச்சு நானே தகச்சுக்கு போடுறேன். உனக்கு கொஞ்சம் கொண்டாடுற பாரு. பாண்டியா முக்காவாசி நான் செஞ்சிட்டேன், முடிவுல யாரோ வந்து பேர தேடிட்டு போறதுக்கா கௌரி இந்த மாதிரி செய்வாளா? எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. ஆமா அண்ணன் எங்க? உங்க அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் சமையலா? ஒரு புடி புடிச்சிடுற அண்ணே. சாப்பாடு ரெடியா இருக்கே, நான் சாப்பிட போறேன். ஆஹா பிரமாதமா சமைச்சிருக்கீங்க. என்ன நீங்களே சாப்பிட்டு பாருங்க. என்ன ருசியே மாறி இருக்கு, என்ன சமையலே மாறி இருக்கு. யாரு செஞ்ச வேலை இது? வேற யாரு, கௌரி செஞ்ச வேலைதான். நான் செஞ்ச சாப்பாடு ரொம்ப காரமா? இல்லையே. அப்படியா? அப்புறம் ஏன் கண்ணுல காவேரியா ஓடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அருமையா சமைக்கிறவரு புருஷன் அடைய இன்னும் நேரம் வரலையே நினைச்சு விடுற ஆனந்த கண்ணீரு. அப்போ என் அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க? சாப்பிடுங்க, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே. ஐயோ வேண்டாமா. ஏன் என் கண்ணையும் காவேரியா உடனே பயப்படுறீங்களா? அது விடுங்க. உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. அது கையால சமைச்சத சாப்பிடுற பாக்கியமா அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கேன். இத போய் ஏண்டி அப்படி பாக்குற? என் அண்ணன் மேல இவ்வளவு பைத்தியமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா நான் தெரியாம கேக்குறேன், உங்க நிழல கண்டாலே எரிஞ்சு விழுகிறேங்க அண்ணன், இனிமேல உங்களை கட்டிக்குவாருன்னு நம்புறீங்களா? உங்க அண்ணன் என்ன கைப்பிடிச்சாலும் சரி கைவிட்டாலும் சரி எனக்கு புருஷன் அதுதான்.
ஏன்னா அது கூட குடும்பம் நடத்தி பேரம் பேத்திங்க கூட எடுத்தாச்சுடி. மனசால இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் என் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன்னு பெருமைப்பட்டேன். பைத்தியக்காரி, நீ வெறும் அன்புதான் வச்சிருக்க, நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லிச்சே. யார சொல்றேன்னு பாக்குறீங்களா? உள்ளத்தால அழுது உதட்டால சிரிச்சுக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வராங்களே கௌரி, அவங்களதான் சொல்றேன். நினைச்சவன் கிடைக்கலன்னு கண்ணீர் விடுற பொம்பளைங்களை உங்களால காட்ட முடியும். ஆனா நினைச்சவன் கிடைக்கணுங்கிறதுக்காக உணர்ச்சிகளை தியாகம் செஞ்சு யாகம் வளர்க்கிற கௌரிகளை உங்களால காட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ இல்ல எனக்கு ஒரு அண்ணி வேணுங்கிறதுக்காகவோ கௌரிய கல்யாணம் செஞ்சுக்க சொல்ல. புனிதமான அன்பை செலுத்துற அந்த ஆத்மாவோட சாபத்துக்கு நீங்க ஆளாக கூடாதேங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவளை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. ஏன்? எனக்கு பிடிக்கல. ஏன் என்ன போய் சொல்றீங்க? உங்களுக்கு அவங்களை பிடிக்கலனா நீங்க எப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல? சொல்லுங்க, என்ன காரணம்? எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான், அவளை எனக்கு பிடிக்கல. எங்க? என் தலையில அடிச்சு சொல்லுங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். பல வருஷம் ஆச்சு, இப்ப என் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற. அண்ணே, தயவு செஞ்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. எனக்கு அவதான், அவளுக்கு நான் தான். நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ அப்போ உங்க கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டியதானே? நாங்க தயாரா தான் இருந்தோம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால யாரோ ஒரு பெரியவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் ஜாதகப்படி அவ இன்னும் 3 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. நான் ஜாதகத்தை நம்பல. ஆனா அம்மா என்ன கூப்பிட்டு, அட பாய் பயலே, உனக்காக அந்த பொண்ணு ஏண்டா சாகணும், இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், நான் மறுவார்த்தை பேசல. கல்யாணம் நின்று போச்சு. பல வருஷம் ஆச்சு, அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு. என்னை வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக நான் அவளை திட்டி பாக்குறேன். அவன் மனசு நோம்படி அணந்து பாக்குறேன். அந்த பாவி பூனைக்குட்டி மாதிரிய காலையே சுத்திட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் நெஞ்சுக்குள்ளே அவதான் இருக்கா. ஒன்னு சொல்றேன், இந்த கட்ட வேகிற வரைக்கும் அவ என் மனசு விட்டு போக மாட்டான். உன் புருஷ நிலத்துல நெல்லு விளையுதோ இல்லையோ, வருஷா வருஷம் இது மட்டும் விளையுது. அரசாங்கம் உற்பத்தி பண்ண சொன்னது இதே இல்ல. அத சிரிக்காத, நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். வாங்க. ஏன் அப்படி பாக்குற? மனசுல இவ்வளவு பெரிய சுமைய வச்சுக்கிட்டேன், உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது? இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மனசுல ஏதாவது ஒரு சுமைய சுமந்துட்டு தாண்டி இருக்கா. மீனா, மனசுல இருக்கிற சுமையில சொகுத்த காண்ற பாரு, அவதாண்டி பொண்ணு. யூ ஆர் கிரேட்.